கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஐயாட்ட பேச விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ரவிக்குமார் கே அவங்க பேச விரும்புறாங்க. ரவிக்குமார் நீங்க எங்க இருந்து பேச விரும்புறீங்க? நீங்க வீடியோவும் ஆன் பண்ணீங்கன்னா ரெக்கார்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐயா என் பேர் ரவிக்குமார், சென்னை பள்ளிக்கரங்க பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நான் உங்களுடைய எல்லா புக்ஸும் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. புரிதல் நல்லா இருக்குங்க ஐயா. இதுல எனக்கு வந்து ஒரு டவுட் என்ன ஐயா, இப்ப நம்ம புரிதலோட இருக்கலாம இந்த தியானத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க, இந்த சர்டிபிக ஒவ்வொரு தியானத்தை பத்தியும் அந்த தியானம் பண்ணி தான் இது பண்ணிக்கணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலே போதும் ஐயா, புரிதல் மட்டுமே போதும் தியானம் தேவைங்களா ஐயா? இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கணும், மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு தியானமும் உதவியா இருந்ததுன்னா நீங்க பண்ணிடுங்க. இந்த உதவியே இல்லாம நீங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இருந்தா அதுவே போதும். மைண்ட் ஃப்ரீயா இருக்கணுங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க செயல் தான் உங்களை, நீங்க என்ன செயல்கள்ல ஈடுபடுறீங்களோ அந்த செயல்கள் தான் உங்களை வந்து நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். சூழ்நிலை உருவாக்கி நீங்க உருவாயிட்டேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதனால நல்ல சூழ்நிலையில உருவாக்குறதுக்கு சும்மா பக்கத்துல நம்ம புரியாதாலும் கூட பிறப்பிலேயே நல்ல சூழ்நிலையை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். உங்க அறிவை பயன்படுத்தி உழைப்பை பயன்படுத்தி நல்ல சூழ்நிலையை உருவாக்குங்க. ஓகேங்கய்யா. அதுக்கப்புறமேட்டு இந்த இப்ப நம்ம அந்த இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படுது, இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பயம் ஏற்படுது அந்த டைம்ல, இப்ப நம்ம அதை ஏத்துக்கிறோம் அப்படின்றது ஓகே, நம்ம அதுல இருந்து நம்ம உள் அகமா வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லன்னு நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அந்த டைம்ல நம்ம செயல்படணும் இல்லையா, செயல்படும் போது அப்ப வந்துட்டு உண்மையான இப்ப நம்ம இந்த தியானத்தை நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்துட்டு அது எந்த மாதிரி இருக்குதோ அதை வந்து அப்படியே முழுமையா அலோவ் பண்ணுன்றது ஓகே, நம்ம அலோவ் பண்றோம் ஓகே. ஆனா அந்த டைம்ல நம்ம செயல்படுறதுக்கு என்ன செயல் பண்ணணும் ஐயா? இல்ல செயல்படுறது வந்து நீங்க என்ன செயல் வந்து அந்த பயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க என்ன செயல்படணுமோ அந்த இதை செயல்படுங்க. நீங்க என்ன சூழ்நிலையில செயல்படணுமோ அந்த சூழ்நிலையில நீங்க செயல்படுங்க. ஏன்னா பயம் தான் நம்ம வந்து அது நேச்சுரலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பயத்துக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவா இம்பார்ட்டன்ஸ் அது இயற்கை தானே நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அந்த பயத்தினுடைய அதனுடைய பலம் குறைஞ்சு போயிடும், அதுவே ஃப்ரீயா போயிடும். நீங்க உங்க கவனம் செயல்ல தான் இருக்கணும், பயத்தை நிர்வாகம் பண்ணணும்னுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தை நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் பயம் அந்த புரிதல் இருக்குங்க ஐயா. அந்த ஆனா வந்து பார்த்தா அந்த உணர்வு திருப்பி வந்துட்டு அது உணர்ச்சி ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பாடியில அந்த ரியாக்ஷன் காமிக்க ஆரம்பிச்சிருதுங்க ஐயா. அப்ப அந்த டைம்ல நம்மளால செயல்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, நீங்க சொல்றதும் இருக்குது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிதல் கண்டிப்பா இருக்குது, அது வந்து நம்ம அதுல எதுவும் பண்ணக்கூடாது. சொல்ல முடியுங்கன்னா சொல்லலன்னா நீங்க போன்ல கூட நீங்க பேசி என்ன ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் எந்த மாதிரி வருதுங்கிறது நீங்க போன்ல கூட நீங்க பேசணும். ஆன்மீகம் இருக்குங்களா ஐயா? அதே மாதிரி ஆன்ம ஞான விஷயம் ரெண்டுமே கொஞ்சம் ஆரம்ப கால நூல்கள். இந்த தியானங்கள் கூட நம்ம ஆரம்ப கால நூல்லதான் தியானத்தை பத்தியே சொல்லியிருப்போம், அதான் சொல்லியிருப்போம். உள்ளதெல்லாம் வந்து தியானத்தை பத்தி சொல்லல, வேணும்னா வச்சுக்கலாங்கிறக்காக சொல்லியிருக்க மொழிய நூல்கள்ல மெயினா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் அவசியங்கிறத வலியுறுத்துற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருப்போம். நம்மள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுனா எல்லாமே போதும், அதுவே உங்களை தியானம் வேணும்னு சொன்னா நீங்க பண்ணிக்கணும். அது ஒரு மெயின் இதுல தியானம் பண்ணிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அதனால தான் நீங்க வந்து அது 50% எடுத்துனா போதும் சொல்றீங்க அந்த புக்ஸ் எல்லாம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன் ஐயா. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ உண்மையிலேயே பார்த்தா இந்த புரிதலில் வந்து பார்த்தா இப்போ நம்ம அந்த குரூப்லேயும் நான் இருக்கேன். அந்த குரூப்ல வந்து இந்த அனுஷ்டான ஆன்மீகத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் டெய்லி வந்துட்டே இருக்குது. எனக்கு புரிதல் உண்மையிலேயே வந்துட்டு உங்களை ஒவ்வொரு வீடியோஸ் அந்த ஆடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் முதல் முறை நான் உங்களை பார்த்தது நம்ம ஹீலர் பாஸ்மணி அவருடைய அந்த திருச்சி கிளாஸ் தான் உங்களை முதல் முறையா வந்துட்டு நான் பார்த்தேன். அப்பதான் உங்களுடைய புக்ஸ் எல்லாமே படிச்சிருந்தேன். அப்பதுல இருந்து நான் உங்க ஃபாலோயரா வந்துட்டு இருக்கேன் ஐயா.
இதுல பாத்தீங்கன்னா எல்லா புரிதலும் புரிஞ்சிட்டே இருந்தாலும் இந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து மறுபடியும் என்ன வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ரீகன்சிடர் பண்ண வச்சுட்டு இப்ப நான் இந்த அனுஷ்டானம் இங்க படிக்கும் போது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப தெளிவு அதிகமா கிடைச்சு உண்மையிலே. நம்ம ரவிச்சந்திரன் ஐயாவும் சரி ஜீவமணி ஐயா சரவணா எல்லாமே சொல்லுவாங்க சத்சங் சொல்லிட்டே இருப்பாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது உண்மையிலேயே இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் நம்ம புரிதல் இருந்தாலும் அந்த புரிதலை ரெகக்னைஸ் பண்ணுன்றது ஒவ்வொரு விஷயமும் நான் தெரிஞ்சுட்டே இருக்கிறேன். இந்த போஸ்டர்ல நான் அந்த பிரவாகம் போஸ்டர் பார்க்கும்போது நான் திருப்பி அதில் படிக்கும் போது எனக்கு ரீகலெக்ட் பண்றதுக்கும் மறுபடியும் என்ன சரி பண்றதுக்கும் உண்மையிலே தூண்டுதல் உண்மையிலே இருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல முயற்சிங்க அந்த அதுல பண்ற போஸ்ட் பண்றதும். சென்னையில இருக்கீங்களா? ஆமா ஐயா சென்னையில இருக்கேன் ஐயா. முன்னால போட்டோம் இப்ப நினைக்கிறேன். சரிங்க கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு டைட் அந்த எல்லா சப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு கண்டென்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். புரியுது. எடுத்து அப்ளை பண்றது நல்லா இருக்கும். கண்டிப்பா ஐயா ரொம்ப நன்றி ஐயா. கண்டிப்பா நான் அடுத்த ஞான முகாம் கண்டிப்பா கலந்துக்கிறேன். சரி நன்றி ஐயா. நன்றி நன்றி ரவிக்குமார்.